குரோதி வருடம் ஆவணி மாதம் 15 31/8/2024 சனிக்கிழமை நாள் முழுவதும் தேய்பிரை திரையோதசி திதியும் 7:39 வரை பூசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் மரணயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:45 11:30 வரையும் மாலை 4:30 to 5:15 வரையும். ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலை 6:00 to 7:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 to 3:00 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்றைய வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மதுரை நவநீத கிருஷ்ணசுவாமி ரெங்கநாதன் திருக்கோலமாய் காட்சி, இரவு கருட வாகனத்தில் இராஜாங்க சேவை, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் காலை வெள்ளி சப்பரத்தில் பவனி வரக்கூடிய காட்சி. பொதுவாகவே இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற அமைப்பில் மாலை வேளைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை துவங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, கல்வி கற்க உகந்த தினம், மருந்து செய்வதற்கு ஏற்ற தினம், கோயில் மதில் சுவர் கட்டுவதற்கு உகந்த தினம், விதை விதைக்க சிறந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதகங்களில் காலில் ஊனம் ஏற்படுவதற்கான பாதிப்புகள், ஏற்படுவதற்கான கிரக சூழல்கள் என்ன, அதாவது நம்முடைய பாதங்கால் என்று சொல்லக்கூடிய பகுதியில் செயல் இழக்கின்ற தன்மைகள் எதனால் ஏற்படும் அப்படிங்கிறது வேத ஜோதிடம் சில முக்கியமான விதிகளை சொல்லுகிறது. ஒரு மனிதனை காலில் காயம் அடிபட வைப்பது, கால் செயலறுப்போக வைப்பது, இது போன்றதொரு கிரக அமைப்புகள், சனி அந்த 12 பாவகத்தில் பாவத் தொடர்புகளோடு அமர்ந்திருக்கின்ற தன்மை, சனி 12 தனித்து அமர்ந்திருப்பது, ராகு செவ்வாயோடு சேர்ந்திருப்பது, லக்னத்திற்கு 12 பாவகமும் கடுமையாக இதுபோல் பாதிக்கப்பட்டு காலபுருஷ லக்னம் என்று சொல்லக்கூடிய மீன வீட்டிலும் இதே போன்றதொரு பாவத் தொடர்புகளினுடைய பார்வை சேர்க்கை இருப்பது, இது மாதிரி இருக்கின்ற அன்பர்களுக்கு மிக நிச்சயமாக இது போன்றதொரு சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில் மேற்சொன்ன சூழல் இருக்கின்ற ஜாதக அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு விபத்துக்களின் மூலமாகவோ இல்லை நோய் தொற்றுகளின் மூலமாகவோ இது போன்றதொரு பாதிப்புகள் காலில் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது வேத ஜோதிடம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விதியாக இருக்கிறது. நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதன் நல்லதொரு வலிமையான சாதகமான சூழலில் இன்றைய தினம் சஞ்சரிக்கின்ற அமைப்பில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்த உதவிகள் பூரணமாக கிடைக்கின்ற நாளாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். குருவும் செவ்வாயும் வெவ்வேறு வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் இருவரும் 8 degrees இணைந்திருக்கின்ற சூழலில் செவ்வாய் அதிக சுப தொடர்புகளை பெற்று விளங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புகழ், கீர்த்தி, வெற்றி, எடுத்த நினைத்த அனைத்து காரியங்களும் சரியான நேரத்தில் கிடைப்பது, எதிர்பார்த்த உதவிகளில் எந்தவிதமான தடையும் இல்லாமல் இருப்பது என மேம்பட்டதொரு சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தினமாக மேசராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக சந்திரன் தேய்பிரை நிலையில் இருந்தாலும் ஸ்தானபலத்தோடு திக்பலத்தில் அமர்ந்திருக்கின்ற சூழலில் தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் மிக வலிமையாகவே இருக்கிறது. கூடுமானவரை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகப்படியாக எதிர்பார்க்க வேண்டாம். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய செயல்பாடுகளில் தனியாக கவனித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நிகழ்வுகள் மிகச் சரியாக மேற்கொள்வதும் இன்றைய தினம் மேசத்திற்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். 6 பாவகம் அதிக சுப தொடர்புகளோடு விளங்குகின்ற தன்மையில் உத்தியோக அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு மிக உயரிய மேம்பட்ட அந்தஸ்தும் மதிப்பு மரியாதை பதவி உயர்வு போன்ற சாதகமான நிகழ்வுகள்லாம் நடக்குகின்ற நாளாக இன்றைய நாள் மேசத்திற்கு இருக்கும். சொந்த தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு அனுகூலம் இல்லாத சூழல்கள் ஏற்படலாம், கவனமாக இருப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்க்கை துணை மற்றும் நெருங்கிய நண்பர்கள் தொழில் பங்குதாரர்களால் நிறைவான மன நிம்மதியை முழுமையாக பெறக்கூடிய நாளாக
மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் தொட்டது துளங்குகின்ற சிறப்பு வாய்ந்த தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்க இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு மாறுபட்ட கிரக சூழல்கள் எதுவும் இல்லாத தன்மையில் சந்திரன் இன்றைய தினம் 3 இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். தேய்பெறி நிலையில் இருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். கூடுதலாக தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு இணைந்திருக்கின்ற சூழல்ல குறிப்பாக கலைத்துறை அன்பர்களுக்கு மிகுந்த அனுகூலங்களும் ஏற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். கூடுதலாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சினிமா நாடகத்துறை அன்பர்களுக்கு அவரவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவாக நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் சிறப்புகள் நிறைந்த தினமாக அமையப் போகிறது. கூடுதலாக இளைய சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய சூழல்களும் உண்டு. 2 திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் அமைகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். பண தன வரவுகள் இயல்பாக இருக்கும். நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் சிறிதும் குறைவில்லாத தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. 4 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களில் நிதானமாக போவது சிறப்பு. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வி பயிலுகின்ற ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சில தடைகளும் சிக்கல்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதால அதிக கவனத்தோடு இருங்கள். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிக உறுதியாக கிடைப்பதற்கான நாளாகவும் ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. குழந்தைகளால் பெயரும் புகழும் மகிழ்ச்சியும் அடையிருக்கின்றீர்கள். 5 பாவகம் அதிக சுப தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழல்ல மேம்பட்ட வெற்றிகள் நிறைவாக கிடைப்பதற்கான தன்மைகள் வலிமையாகவே இருக்கிறது. கூடுதலாக ரிஷபராசி என்பவர்களுக்கு 6 பாவகத்திற்கு பாவ தொடர்புகள் இல்லாத சூழல்ல உத்தியோகத்துறையிலும் மேம்பட்ட சூழல்கள் உண்டு. தனிப்பட்ட புகழும் பெருமையும் நிறைந்த நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் விலக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் உண்டு. மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கு உகந்த தான சூழல்களோடு இன்றைய தினம் துவங்குகிறது. ராசிநாதன் 2 இடத்தில் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற சந்திரனுடைய இணைவை பெற்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக மிக வலிமையான சூழலில் ராசியின் யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதால எடுத்த அனைத்து காரியங்களிலும் நிறைவான தன்மையுண்டு. திக்பலத்தோடு சுக்கிரன் சிறப்பாக செஞ்சிருக்கிறார். குருவின் தொடர்புகளை பெற்றிருக்கிறார். அனைத்திலும் மேம்பட்ட அமைப்புகள் உண்டு. புதிதாக தோட்டம் சொத்து வாங்குவது போன்ற நிகழ்வுகளிலும் சாதகமான தன்மைகள் உண்டு. தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. தாய்மாமன் உறவோடு சிறு மன வருத்தங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை சற்றே குறைவுபடுகின்ற நாளாகவும் புகழ் கீர்த்தி வெற்றி போன்ற விஷயங்களை எதிர்பார்ப்பதை தவிர்ப்பதும் மிதுனத்திற்கு உகந்ததாக இருக்கும். 3 பாவகத்தில் இருக்கின்ற சூரியனை சனி தொடர்பு கொண்டதால இளைய சகோதர உறவுகளிலும் சில சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குறிப்பாக இயல் இசை நடனம் பாட்டு போன்ற துறைகளில் இருக்கின்ற மிதுனராசியருக்கு அனுகூலம் இல்லாத சூழல்கள் இருக்கும். அதிக கவனத்தோடு இருப்பது சிறப்பான தன்மையாக அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகளில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமும் சாதகமான சூழல்களும் ஏற்பட போகிறது. செய்தொழிலில் வழக்கத்தை விட லாபத்தன்மைகள் அதிகரிப்பதற்கான சூழல்களும் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்களால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத தினமாகவே மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமைவதற்கான சூழல்களும் வலிமையாக உண்டு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கு ராசிநாதன் ஸ்தான பலத்தோடு ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சூழல், புதனும் ராசியில் இணைந்திருக்கின்ற தன்மை, திரைய விரையாதிபதி வலிமையாக சந்திரனோடு இணைந்திருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கூடுதலாக ஏற்கனவே 3 பாவகம் அதிக சுப தொடர்புகளை பெற்று விளங்குவதால கடகராசியைச் சேர்ந்த கலைத்துறை அன்பர்கள் ஜொலிக்கின்ற நாளாக அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை வந்து சேருகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும்.
கூடுதலாக ராசிநாதன் வலிமையாக சந்திரனே இருக்கின்ற சூழலில் உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் நடைபெறும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். இளைய சகோதர உறவுகள் மேம்பட்டதாக இருக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது சாதகமாக அமைவதற்கான சூழல்கள் உண்டு. உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல படிப்பதற்கான சூழல்களும் உண்டு. புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் வலுவாகவே இருக்கிறது. வங்கிகளில் நீங்கள் வீடு வாகனத்திற்காக அப்ளை செய்திருந்த கடன் உதவி நல்லவிதமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக நிறைவாகவே உண்டு. இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதால தன பண புழக்கங்களில் கவனமாக இருங்கள். யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். குடும்ப உறவுகளுக்குள் சிறு சிறு மன வருத்தங்களும் கலகங்களும் அவ்வப்போது ஏற்படும். நிதானத்தோடு இருப்பது நல்லது. கடகராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அரசு துறையில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. எலக்ட்ரிக்கல் பவர் கரண்ட் மற்றும் தகப்பனாருடைய தொழிலை பூர்வீகமாக செய்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு லாப சூழல்களில் சில மாறுபட்ட தன்மைகள் ஏற்படலாம். சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பில் புதிய முதலீடுகளை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய தினமாக கடகராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்கள் யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கு ராசிநாதன் ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்க சனியின் தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ராசி பாதிக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பில் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகளில் தடுமாற்றமும் குழப்பமான சூழலும் இருக்கிறது. கவனத்தோடு இருப்பது நல்லது. சந்திரன் 12 இடத்திற்குள் பிரவேசித்திருக்கின்ற சூழல். கூடுதலாக 12 இருக்கின்ற சந்திரன் வெளியூர் வெளிமாநில பயணங்களால் ஒரு சில அனுகூலங்களை உங்களுக்கு நிறைவாக தேடிக் கொடுப்பார். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. தாய்மாமன் வகை உறவுகளாலும் எதிர்பாராத வீண் விரைய செலவுகள் ஏற்படும். கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். என்ன இருந்தாலும் சுபகாரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து திட்டமிட்டதை விட அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். இரண்டாம் பாவகம் அதிக வலிமையோடு விளங்குவதால பணப்புழக்கம் மிகச் சிறப்பாகவே இருக்கும். கூடுதலாக சுக்கரனுடைய கார்க விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், வெள்ளை நிற பொருட்கள் போன்ற அமைப்புகளின் மூலமாக நிறைவான லாப சூழல்களை உறுதியாக பெறக்கூடிய தினமாக சிம்ம ராசியினருக்கு இன்றைய தினம் அமையும். பணிபுரிகின்ற இடங்களிலும் மதிப்பு மரியாதையும் மிக நிறைவாகவே கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. ஆன்மீக தொடர்புகளின் மூலமாகவும் மனம் அமைதி கொள்ளுகின்ற தன்மைகள் இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாகும். உங்களுக்கான உதவிகளும் சரியான நேரத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மிக மேம்பட்டதாகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை தேடித்தரும். நண்பர்களால் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிக நிறைவாகவே இருக்கிறது. சிம்மத்திற்கு அனைத்திலும் சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழுகின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசியின் 11 பாவகத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரனோடு இணைந்திருந்த சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. 11 இடம் வலுப்பெற்றிருக்கின்ற சூழலில் மூத்த சகோதர உறவுகள் மேம்பட்டதாக இருக்கும். கூடுதலாக அனைத்திலும் லாபமும் அனுகூலங்களும் நிறைவாகவே உண்டு. ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் கேதுவோடு இணைந்து குருவின் தொடர்பை பெற்றிருக்கிறதால உங்களுடைய மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் அதிக அளவில் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக வெளியிடங்களில் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாகும். திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம், காதல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. இளைய மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் நிறைந்த தன்மைகள் உண்டு. கூடுதலாக 6 பாவகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கின்ற கடன்காரர்களிடம் பொறுமையோடும் நிதானத்தோடும் கனிவோடும் நடந்து கொள்வது நல்லது. எந்த நிலையிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக, கோபத்தை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய நாள் அமையும்.
ஏழில் இருக்கின்ற ராகு வேற்றுமத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் சில அனுகூலங்களை ஏற்படுத்தி தருவார். எட்டுக்குடைய செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பல வலுவோடு அமர்ந்திருக்கிறதால ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங் கமிஷன், ஏஜென்சி போன்ற துறை அமைப்புகளாலும் நிறைவான அனுகூலங்கள் உண்டு. இணையவழி வருமானத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான சூழல்களும் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. பொதுவாக கன்னிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல் உள்ள தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகச் சிறப்பாக உள்ள தினமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. அதாவது ராசிநாதன் 12 கேதுவோடு குரு தொடர்புகளை பெற்று விளங்குகின்ற சூழல்ல அதிகப்படியான சுப காரியங்களும் அதற்கான சுப விரயங்களும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 2-7 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 9 பாவகத்தில் குருவின் தொடர்புகளை பெற்று வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணத்தன புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்ப்பதை விட மிகவும் சிறப்பாக உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து உத்தியோகமாகட்டும் செய்தொழிலாகட்டும் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் அனுகூலமாகவும் நடந்து கொள்வார்கள். அதிர்ஷ்ட பாவகம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 5 சனி அமர்ந்து சூரியனுடைய பார்வையை பெற்றிருக்கிறதால குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாட்டை சரியாக மேற்கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலுமே 10 சந்திரன் 10 ஸ்தானபலத்தோடு பாக்யாதிபதி புதனின் இணைவை பெற்றிருக்கிறதால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் மிக அமோகமான லாப சூழலை தரும். திரவ சம்பந்தமான பொருட்கள் விற்பனை வியாபார அமைப்புகளில் லாபம் சிறப்படைவதாக இருக்கும். உத்தியோகத்துறையிலும் நீங்கள் நினைத்தது எதிர்பார்த்தது அனைத்தும் நல்ல விதமாகவே பூர்த்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இணைத்தது நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீர்களோ அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மேம்பட்ட சூழலோடு துலாம் ராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 8 அமர்ந்து குருவின் தொடர்பை பெற்று வலிமையோடு உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். கூடுதலாக ராசியை குரு வலுத்து தொடர்பு கொள்ளுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் ஒருமுகமாக செயல்பட்டு நல்லதொரு அனுகூலத்தை தேடித்தரப்போகிறது. கோபதாபங்கள் குறையும். நிதானத்தன்மைகள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். ஆன்மீக நிகழ்வுகள், கோயில் குடமுழுக்கு, தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் அமைதியும் நிம்மதியும் கொள்ளுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. தூர தேசத்தில் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். அரசு சார்ந்த உத்தியோக அமைப்பில் இருக்கின்ற விருச்சிக ராசியினர் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனமாக இருங்கள். எலக்ட்ரிக்கல் பவர், கரண்ட் மற்றும் தகப்பனாருடைய தொழிலை பரம்பரையாக செய்கின்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அனுகூலமில்லாத சூழல்கள் இருக்கும். அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. கூடுதலாக இளைய சகோதர உறவுகளில் மாறுபட்ட தன்மைகள் ஏற்படலாம். கூடுதலாக கலைத்துறை என்பவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சில சங்கட்டமான தன்மைகள் இருக்கிறது. உங்களுக்கான உதவிகள் கிடைப்பதில் கூட சில மாறுபட்ட தன்மைகள் ஏற்படலாம். பொறுமையோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் மிக அதிகமாக செலுத்துவது நல்லது. 4 சனி சூரியனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதால மேற்சொன்ன விஷயங்களில் சிக்கல்கள் நிகழலாம். கவனமாக இருங்கள். புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற நிகழ்வுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகின்ற நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உள்ள நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.
தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் தனித்த நிலையில் ஆறில் இருக்க, ஏழில் செவ்வாய் குருவோடு 8 டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற சூழலில், பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நிறைவான அனுகூலங்கள் உண்டு. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து முரண்பட்ட தன்மைகள் அனைத்தும் விலகி பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. சந்திரன் 8ஆம் பாவகத்தில் பிரவேசித்திருக்கிறார், பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கிற சூழலில் வெளியூர், வெளிமாநிலம், கடல் கடந்த பயணங்களால் அனுகூலங்கள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் நிறைவான லாப சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயார் வழி உறவுகளின் மூலமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் நல்ல விதமாகவே கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் சார்ந்த அமைப்புகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கட்டங்கள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் சிறிதும் குறைவில்லாத நாளாகவே இன்றைய நாள் தனுசு ராசிக்கு அமைகிறது. எந்த நிலையிலும் வாக்குறுதிகள் அளிப்பது, பண உதவி செய்கின்ற விஷயத்தை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்பட்டதாகவே இருக்கும். இளைய சகோதர உறவுகளோடு முரண்பட்ட சூழல்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்க்கின்ற தொழில் அமைப்பு போன்ற சனியின் காரக அமைப்புகளில் சொந்தமாக தொழில் செய்கிறவர்களுக்கு லாப சூழல்களில் மிக சிக்கலான தன்மைகள் இருக்கும். அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் அனுசரித்து நிதான போக்கோடு நடந்து கொள்ள வேண்டிய தினமாக தனுசு ராசிக்கு உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மாறுபட்ட சூழலோடு மகரத்துக்கு இன்றைய தினம் துவங்குகிறது. அதாவது ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ராசியின் யோகம் புரிகின்ற முக்கிய கிரகங்களான புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார்கள். கூடுதலாக 7ல் புதன் அமர்ந்திருக்கின்ற சூழலில் வாழ்க்கை துணைவரால் அனுகூலங்கள் உண்டு. பங்குதாரர்களால் நினைத்தது நடக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களுடன் சந்திப்பு நிகழ இருக்கிறது. சந்திரன் இன்றைய தினம் பூச நட்சத்திர சாரத்தில் ஸ்தானபலத்தோடு 7ஆம் இடத்தில் இருக்கிறதால் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான அனுபவங்களும் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்குகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். 5ல் குரு அமர்ந்திருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு மிக நிறைவாகவே கொடுக்க இருக்கிறது. கூடுதலாக குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் வலிமையாகவே இருக்கிறது. கூடுதலாக 5ல் இருக்கின்ற குரு 9ஆம் பாவகத்தில் இருக்கின்ற சுக்கிரனை வலிமையாக தொடர்பு கொள்றதால பூர்வீக சொத்துக்களில் பிரிப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள், தடை தாமதங்கள் விலகும். தகப்பனாருடனான உறவு நிலைகள் மேம்படும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் மிக அனுகூலமான சூழல்கள் உண்டு. மேம்பட்ட தன்மைகளோடு நினைத்தது அனைத்தும் மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியுண்டு. 6ல் இருக்கின்ற செவ்வாய் குருவின் 8 டிகிரி இணைவோடு இருக்கிறதால எதிரிகள் தொந்தரவுகள் குறையும், ஆரோக்கிய நிலை மேம்படும். கடன்காரர்களுடைய இம்சைகள் முழுமையாக குறைகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. நினைத்தது நினைத்த நேரத்தில் சரியாக நடக்கின்ற நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள், அரசியல்வாதிகள், உத்தியோகஸ்தர்கள் போன்ற அனைவருக்குமே நல்லதொரு அனுகூலமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள நாளாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கு மிகச் சாதகமான கிரக சூழல்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். 4ல் குரு அமர்ந்திருப்பதும் 8ஆம் பாவகமான அதிர்ஷ்ட பாவகத்தில் மேம்பட்ட சூழலோடு குரு சுக்கிரன் ஒருங்கே தொடர்பு கொள்ளுகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக இன்றைய நாள் கும்பத்திற்கு அமையும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் மேம்பட்ட சூழல்கள் உண்டு. வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர் செல்வதில் இருந்து வந்த தடைகள் விலகும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்குவதற்கான சூழல்கள் சிறப்பாகவே உண்டு. ஷேர் மார்க்கெட், தரகு, டிரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற அறிவு சார்ந்த துறைகளின் மூலமாகவும், அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய தன வருவாய் நிறைவாக பெறக்கூடிய நாளாக
கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் ராசிநாதன் சூரியனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால் எரிச்சல், கோபம் அடைவது, பிடிவாத குணங்களும் ஒரு சில நேரத்தில் கும்பராசியினருக்கு அதிகரிக்கும். ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிற சூழலில் சதய நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் வழக்கத்தை விட அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுத்துகின்ற வகையில் சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக உறுதி செய்யப்படாமல் இருந்து வந்த சுபகாரிய நிகழ்வுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படும். பண தனப்புழக்கங்கள் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் நல்ல விதமாக கிடைப்பதற்கான சூழல்களும் மிக வலிமையாகவே இருக்கிறது. மூன்றாம் பாவகத்தை சனி தொடர்பு கொள்ளுகின்ற சூழல், எந்த நிலையிலுமே மூன்றை சனி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையில் இளைய சகோதர உறவுகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். கலைத்துறை அன்பர்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் தாமதமாகும். இளைஞர்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் சில சிக்கல்கள் ஏற்படும், கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் கும்பத்திற்கு பொறுமையோடு இருப்பதன் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திர அன்பர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் தனித்திருக்கிறார். செவ்வாயை விட்டு விலகிவிட்டார். தனியாக குரு மட்டும் மூன்றில் இருக்கின்ற சூழல். சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனை தொடர்பு கொள்றதால கலைத்துறை அன்பர்கள் மீனராசியைச் சேர்ந்த அனைவருக்குமே மிக பொன்னான ஒரு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். இளைய சகோதர உறவுகள் மேம்படும். தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி, புகழ், கீர்த்தி என மேம்பட்ட சூழல்கள் நிரம்பிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இளைய சகோதர உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. பணத்தனப்புழக்கங்கள் இயல்பாக இருக்கும். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் மிக வலிமையாகவே இருக்கிறது. தன பாக்கியாதிபதி செவ்வாய் மேம்பட்ட சூழலில் சஞ்சரிக்கிறதால் சகோதர உறவுகள் மிகச் சிறப்பானதாகவே இன்றைய நாளில் அமையப்போகிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான தொழில் போன்ற அமைப்பில் இருக்கின்ற மீனராசியினருக்கு லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய காவல் பணி, மருத்துவ பணி போன்ற அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு மட்டும் சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதிலும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கின்ற அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனமாக இருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயர் கெடுவதற்கான தன்மைகளும் உண்டு. கூடுதலாக தனியார் நிறுவனங்களில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்புகளில் இருக்கின்ற மீனராசியினர் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் மிக உஷாராகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட பாவகத்தில் சந்திரன் வலிமையோடு ஸ்தானபலமாக இருக்கிறதால் குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக, குழந்தைகளால் மனம் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற தினமாக, மீனத்திற்கு நிறைவான சூழல் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுடைய முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.